friends. இன்னைக்கு வந்து தோசை சேலஞ்ச் பண்ணுறோம். 30 தோசை இதில் வச்சுருக்கோம். குழம்பு, சிக்கன் குழம்பு, கிரேவி, அப்புறம் இது ஈரல் வறுவல் எல்லாம் செஞ்சுருக்காங்க. இதை செய்யும் ஒரு எப்படி செஞ்சாங்கன்ட்டு ஒரு டைமில் ரிவ்யூ பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஈரல் வறுவல், அதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் போடுறாங்க. வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டு வதக்குறாங்க நல்லா. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட போகிறாங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்குறாங்க. ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வெங்காயம் ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது தக்காளி போடுறாங்க. தக்காளி போட்டு நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் உப்பு போடுவாங்க. உப்பு தேவையான அளவு. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது ஈரல் எடுத்து போடுற வேலை தான். மஞ்சள் பொடி தேவையான அளவு போட்டிருக்காங்க. மஞ்சள் பொடி தேவையான அளவு போட்டிருக்காங்க. சத்தி சிக்கன் மசாலாங்க, சிக்கன் மசாலா போட்டுறாங்க. அடுத்தது சக்தி சில்லி பவுடர் கொஞ்சம் கொட்டிருக்காங்க. தேவையான அளவு போட்டு நல்லா கிண்டி விட்டா வறுவல் ரெடி ஆயிரும். நல்லா கிண்டி விட்டோம்னா பாருங்க எப்படி வந்துச்சு பாருங்க. வறுவல் அருமையா இருக்குங்க. சிக்கன் 65 செய்ய போகிறாங்க. ஃப்ரைடு சிக்கன் 65ல் ஃப்ரைடு லெக் பீஸு மஞ்சத்தூள் போட்டிருக்காங்க. தேவையான அளவு உப்பு சிக்கன்லேயே போட்டிருக்காங்க. சத்தி சிக்கன் மசாலா, சில்லி பவுடர் தேவையான அளவு நல்லா போட்டு கிண்டர். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கரண்டி தேவையான அளவு. இது பூரா இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கணுங்களாம். தோசை ஊத்த போறாங்க. சரி, இப்போ வந்து 30 தோசை சாப்பிடுவோம். முடிஞ்ச அதுக்கு மேலே சாப்பிட்டு பார்க்கலாம். பார்க்கலாம் இன்றைக்கி எவ்வளோ சாப்பிட முடியுங்க சரிங்களா. சேலஞ்சு சாப்பிட போடலாம். பழம்பு டிஸ்டர்பன்ஸ் மேலே டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. சரி சாப்பிட ஆரம்பிக்கும். அப்புறம் பெரு பெருக்கு வந்து இருக்கா
மருந்துவோம் தாத்தா யார் நீரல் வருவல் எனக்கு பிடிச்ச ஐட்டம் ரொம்ப போலியிலே
மேலே குழம்பு ஊற்றிட்டு கீரி போட்டு சேர்த்திங்களா, இன்னும் குழம்பு மிச்சமாக ஏன்னா லெக் பீஸ் எப்படி இருக்குது, நல்லா இதா சாப்பிடு. பாஸ் எக்ஸ்ட்ரா ரெண்டு கட்டிட்ட மொத்தம் 32 எக்ஸ்ட்ரா வச்சிட்டியா? Yeah.
பத்து ரெண்டாவது பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்புறம் ஒன்றும் பண்ண வேண்டாங்க.